புதுச்சேரியில் தனியார் கடற்கரை சொகுசு விடுதியில் தங்கியிருந்த சென்னையைச் சேர்ந்த பெண்ணின் அறைக்குள் புகுந்து சுமார் 3 லட்சம் மதிப்பிலான தங்க வளையல்களை திருடி சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகளை கண்டு போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். சென்னை பெருங்கொடியைச் சேர்ந்தவர் செந்தமிழ் செல்வி. அரசு துணை வழக்கறிஞரான இவர் கடந்த 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தனது குடும்பத்துடன் புதுச்சேரிக்கு வந்து புதுக்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கடற்கரை சொகுசு விடுதியில் அறை எடுத்து தங்கினார். சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 7 சவரன் தங்க வளையல்கள் அறையில் கழற்றி வைத்துவிட்டு இரவு கடற்கரைக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு பின்னர் நள்ளிரவு அறை வந்து உறங்கியவர் காலை எழுந்து பார்த்தபோது தனது தங்க வளையல்கள் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விடுதியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டதில் வாலிபர் ஒருவர் அரை ட்ரவுசருடன் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு படிக்கட்டு வழியாக செந்தமிழ் செல்வி தங்கியிருந்த அறையை நோக்கி சென்றுவிட்டு பின்னர் அதே வழியில் திரும்பி செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ள போலீசார் அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனா்.